நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, விஜய் நடிப்பில் வெளியாகி இருக்கிற கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர் மத்தியில வந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து பெற்று கொண்டு வருதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. நடிகர் விஜயோட கோட் திரைப்படம் வந்து செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வந்து விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வந்து அந்த திரைப்படம் வந்து வெளியாகி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. தற்போதைக்கு பாத்தீங்கன்னா 2 கோடி பார்வையாளர்களை கடந்து சென்று கொண்டிருக்குதுங்க கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லரு. ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா ஆரவாரத்தோட கதைகள் வந்து புரியுதோ இல்லையோங்க ரசிகர் மத்தியில வந்து, ஆனா ட்ரெய்லர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லபடியான வந்து பாசிட்டிவ் கமெண்ட்கள் வந்து நிறைய பேர் வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க. ஸ்டார்டிங்கே நீங்க பாத்தீங்கன்னா அண்ணன் வரார் வழிவிடுங்க அப்படின்னு சொல்ற ஒரு இதுல வந்து கான்செப்ட்ல மூலம் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் இந்தியன் ஃபிளாகோட கார்கள் வந்து வருது மாதிரியும் ஸ்டார்டிங், 68 சக்சஸ் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியும், இந்த ஆப்ரேஷன் வந்து அவருக்கு வந்து சுலபமாக இருப்பிற மாதிரியும், வயசானாலும் அவருடைய ஆப்ரேஷன் ரீதியில் வந்து எந்த மாற்றமும் இல்லாத மாதிரி எக்கச்சக்கமான இதில் வந்து ஃபாரின் ரீதியில் மையமாக வச்சு காந்தின்னு சொல்கிற கதாபாத்திரத்தெலாம் விஜய் நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பன் கேரக்டர் வந்து காந்தின்னு சொல்கிற இதில் இருக்காங்க, அப்பாவோட கேரக்டர் வந்து நல்ல ரீதியில் இருக்குன்னு சொல்கிற சீர்மத்தில் வந்து வரவேற்புகள் கிடைப்பட்டிருங்க. பையனோட இதிலுமே வந்து தொழில்நுட்பத்தில் வந்து முதல் ரீதியில் வந்து பையனுடைய முகங்கள் வந்து சிறிதளவு வந்து சும்பல்கள் இருந்தாலுமே வந்து தற்போதைக்கு ட்ரெய்லரில் வந்து பெரிய டிஃப்ரெண்ட் வந்து எதுவுமே தெரியலைங்க. ஆனால் வந்து திரையரங்களை பார்க்கும்போதும் அதே போல தாங்க அவங்க சொல்லியிருக்காங்க, நல்ல ரீதியில் வந்து ஃபேஸ் கட் இருக்கணும், அது உங்களை மொபைலில் பார்க்குறனால அப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வில்லன் கேரக்டர் வந்து பெரிய லெவலுக்கு வந்து செட் ஆகுதா இல்லையான்னு தெரிலங்க. ஆனால் வில்லன் கெட்டப் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ட்ரெய்லரில் வந்து சூட் ஆகாத மாதிரி தாங்க இருந்து, பைக் ஸ்டண்ட் வந்து எக்கச்சக்கமான வந்து கொடுத்துருக்காங்க. அஜித் படத்துக்கு வந்து எப்படி வெங்கட் பிரபு கொடுத்துருக்காரோ அதே போல் விஜய்க்குமே வந்து பைக் ஸ்டண்ட் எக்கச்சக்கமான இது வந்து கொடுத்துருக்காருங்க அந்த திரைப்படத்துக்கு வந்து. அதே போல் கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லரில் வந்து எக்கச்சக்கமான வசனங்கள் வந்து பட்டையை கலப்பிச்சுதுனாங்க நம்ம சொல்லி ஆகணும். இதுவரை காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன், முதல் தடவை காந்தியே வேஷம் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற வில்லனோட வசனமாக இருந்தாலும் சரிதாங்க. அதே போல் எல்லாம் வயசான என்னைய லயன் இஸ் ஆல்வேஸ் லயனியா அந்த மாதிரி பட்ட அந்த வசனமாக இருந்தாலும் சரிதாங்க, பயங்கரமாக இருந்துச்சுங்க. விஜய் ரீதியில் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மருதமலை மாமணியே முருகையா தேவனின் குலம் காக்கும் வேலையாய்யா அப்படின்னு சொல்ற அவருடைய வசனமே வந்து பயங்கரமா அந்த கில்லி படத்தோட இதை வந்து கொடுத்துருந்தாங்க. அதே போல இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அப்பா வந்து கேரக்டர்ல இருக்கிறவர் வந்து செத்து போயிடற மாதிரி தாங்க கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதனைத் தொடர்ந்து அவருடைய பிள்ளையான அவருடைய மகனான அவருடைய விஜய் வந்து இன்னொரு விஜய் ஆகிற அவர் வந்து மாடர்ன் விஜயை வந்து அந்த அவருடைய குறிக்கோளை வந்து காப்பாற்றுற மாதிரிப்பட்ட கான்செப்டில் தான் திரைப்படம் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியிலுமே வந்து நிறைய பேர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நேற்று வெளியான கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லருக்கு வந்து அதிக வரவேற்பு வந்து ரசிகர் மத்தியில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாங்குமே வந்து இடம்பெறாத லெவலில் தாங்க அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் சாங்கை வந்து இடையில போடலைன்னாலே தெரியலைங்க, பெரிய லெவலுக்கு வந்து பிஜிஎம் வந்து சரியா இல்லைன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். ஃபுல் வந்து சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, பெரிய லெவலுக்கு வந்து மியூசிக் வந்து எடுபடலை. அதே போல் சாங்குமே வந்து ஸ்பார்க் சாங் மட்டும்தான் கொஞ்சம் ஆவரேஜ் ரீதியான பாட்டில் வந்து நல்ல ரீதியாக இருந்துச்சு, ஆனால் ஆடியோ வந்து அதில் வந்து பெரிய லெவலுக்கு வந்து கொடுக்கப்படலை தாங்க சொல்கிறேன். அதோட டான்ஸ் வந்து ரொம்ப லெவலில் வந்து ஃபேமஸ் கொடுக்கலைங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 3 பாடல்களுமே வந்து பெரிய லெவலுக்கு வந்து ரசிகர் மத்தியில் வரவேற்பு கொடுக்கப்படலைங்க. தி கோட் திரைப்படம் வெங்கட் பிரபுவோட அருமையான இயக்கத்தில் ஏஜிஎஸ் பொழுதுபோக்கு நிறுவனம் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் வந்து இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்க முன் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யுவன் சங்கராஜா கூட்டணியில் வந்து முதல் முறையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட இசையமைப்பு வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 300 கோடி பட்ஜெட்டில் உருவாகிருக்கிற இந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியில் வந்து எவ்வளவு ஆதரவுகள் வந்து இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அதனைத் தொடர்ந்து இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டரில் வந்து பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் அமீர், மோகன், ஜெயராம், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி, வைபவ், யோகி பாபு, பிரேம்ஜி அமரன், யோகேந்திரன், பார்வதி நாயர், விடிவி கணேஷ், அரவிந்த் ஆகாஷ், அஜய் ராஜ், கோமல் சர்மா, அபியுக்தா மணிகண்டன், அஞ்சோனா கீர்த்தி, திலீபன், கஞ்சா கருப்பு, டி சிவா, இந்த மாதிரி பட்ட எக்கச்சக்கமான முன்னணி நடிகர்கள் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. ட்ரீசர் வந்து விஜயோட கான்செப்டில் தாங்க பெரிய லெவலுக்கு வந்து அந்த ட்ரீசரே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து, அதாவது அவங்களோட அப்பா அவங்களோட மகனுடைய ஃபுல் காட்சி தான் அந்த ட்ரீசரில் வந்திருக்கே தவிர, பெரிய லெவலுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் அவங்களுடைய ஃபேஸ் வந்து பெரிய லெவலுக்கு வந்து அந்த திரைப்படத்தில் வந்து காட்டப்படுறதாங்க சொல்லியிருக்காங்க. மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோனியோட மூஞ்சே வந்து பெரிய லெவலுக்கு அந்த திரைப்படத்தில் வந்து காட்டவே இல்லைங்க, அதுவுமே வந்து ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்குதாங்க நம்ம சொல்லி ஆகணும். ட்ரெய்லர் வந்து எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கதைத்தளம் புரிய முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு ஃபாரினில் நடக்கப்பட்ட ஒரு சிறந்த ஒரு
ஆப்ரேஷனில் வந்து கலந்து கொண்டு அந்த ஆப்ரேஷனை வந்து வெற்றிகரமாராக முடிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்கிற குறிக்கோளை தாங்க முன்னு வச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. கோட் திரைப்படம் வந்து எப்படி இருக்க போகுது, இந்த திரைப்படத்தோட கதைத்தளம், இந்த படத்தோட வடிவமைப்பு எல்லாமே வந்து நம்ம செப்டம்பர் 5ஆம் தேதி பார்த்தா தாங்க தெரியும். கோட் திரைப்படத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க கமெண்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க. அதே மாதிரி ட்ரெய்லர் பிடிச்சவங்களுமே வந்து கமெண்டில் வந்து லைக் தெரிவிச்சுக்கோங்க. விஜயோட கோட் திரைப்படம் வெளியான பிறகு ஹச் வினோத்தோட விஜயோட 69வது திரைப்படம் வந்து நடைபெறும். அந்த திரைப்படத்தை முடித்துவிட்டு முழு நேரமும் வந்து அவருடைய அரசியல் களத்தில் வந்து குதிக்கி இருப்பதாக வந்து அவர் அறிவிப்புகள் வந்து முன்னதாக வெளியிட்டு இருந்தாருங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர் தற்போதைக்கு போட்டியிட போவதாக வந்து 2026ஆம் ஆண்டில் வந்து போட்டியிட போவதாக, அதாவது தமிழக வெற்றி கழக சார்பில் வந்து போட்டியிட போவதாக வந்து முன்னதாக வந்து அறிவிப்பில் வந்து வெளியாருந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க.